So hello viewers, welcome to Shiny World. So இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்காத ஒரு புது வீடியோ தான் பார்க்க போறோம். என்ன வீடியோ பார்க்க போறோம்? Prank video. So prank video தான் பார்க்க போறோம். நம்ம யாரை prank பண்ண போறோம்னு உங்களுக்கு தெரியதா? நம்ம ஷாரோன், என் பிரதர் ஷாரோன தான் prank பண்ண போறோம். So இந்த prank ரொம்பவே இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் என்ன prank பண்ண போறேன்னு சொல்லிறேன். அவன் கஷ்டப்பட்டு அவன் சேனலுக்காக ஒரு ஸ்டுடியோ லைட் ஒண்ணு அவன் செஞ்சு வச்சிருக்கான். So அவன் அந்த ஸ்டுடியோ லைட்டை வந்துட்டு நான் வந்துட்டு காணோம், அது தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன்ட்ட prank பண்ண போறேன். அது அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான், எப்படி என்ன பண்ண போறேன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. ஆனா அவன் என்ன ரியாக்ஷன் கொடுக்க போறான் அப்படிங்கறத கண்டிப்பா நான் கேப்சர் பண்றேன். அதே என்ன பண்ணிட்டு நாங்க மொட்டை மாடல அவன் தெரிய கூட சொல்லி ஷூட் பண்ணிட்டு இருக்கோம். அவன் வந்து சோ தெரியுதா சோ அவன் வந்துட்டு அங்க நின்னு கிரிக்கெட் விளையாண்டுருக்கான். நாங்களாம் சேர்ந்து தான் அவனை போன்னு சொல்லி அவனை எப்படியோ அந்த கிரிக்கெட் கிரவுண்டுக்கு அனுப்பி வச்சிருக்கோம். சோ இப்ப நம்ம போய் பிராங்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம போயிட்டு அந்த ஸ்டுடியோ லைட்டை எடுத்து ஒழிச்சு வச்சிடலாம். அதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ராசஸ். ஃபர்ஸ்ட் நம்ம பெட்ரூம்குள்ளே என்ட்ரா இருக்கோம். அவனோட ஸ்டுடியோ லைட் வந்துட்டு இங்கே தான் இருக்குது. இங்கே பெட்டு கடையில் தான் இதோ இதுதான் அவன் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்ச ஸ்டுடியோ லைட். இங்கே லைட்டை மாட்டிக்கலாம். இதுதான் அவன் கஷ்டப்பட்டு செஞ்சு வச்ச ஸ்டுடியோ லைட். இப்போ அதை நம்ம யாருக்குமே தெரியாமல் நம்ம எடுத்து கொண்டு போய் கீழே எங்களோட குடான் ஒன்று இருக்குது, அதில் போய் நம்ம ஒழிச்சு வைப்போம். ஸோ இதை இப்போ நம்ம வந்துட்டு இதோ மேலே தெரியுதா உங்களுக்கு ஒரு ஸ்பேஸு ரெண்டு தெரியுதா? ஸோ இப்போ இந்த நம்ம ஸ்டுடியோ லைட் எடுத்து கொண்டு போய் அந்த இதுக்குள்ளே தான் நம்ம வைக்க போகிறோம். அவன் மோஸ்ட்டாக அங்கே தேடுறதுக்கு சான்ஸ் கிடையாது, அதனால நம்ம இப்போ அங்கே தான் கொண்டு போய் ஒழிச்சிக்க போகிறோம். இப்போ நம்ம ஜெரிந்தான் ஒழிச்சிக்க போகிறோம். ஒயர்லாம் தெரியாதமே ஒழிச்சு வை. ஆ ஓகே, கரெக்டாக இருக்கடா. சரி இப்போ லைட் எடுத்து பாரு. பல்ப் எடுக்கிறேன். உனக்கு எது சாட்டிஸ்ஃபை? A few moments later. இதெல்லாம் பிரைட் இருக்குல. பயங்கரமா இருக்கு. ஸ்டாண்டா சாயிது. அச்ச லைட் வர மாட்டேங்குது. எங்க இருந்து அந்த பெட்டி கணோ? என்ன பெட்டி? கார் லைட் பெட்டி. அம்மா கிட்ட கேட்டு பாரு. அம்மா கிட்ட அம்மா, நான் அந்த பெட்டிக்குள்ள ஒரு லைட் வச்சிருந்தா அம்மா ஒரு மாதிரி இப்படி ஒரு மாதிரி இருக்கும். எனக்கே தெரியாதுப்பா, அவன் தான் செஞ்சு வச்சான். பெட்ரூம் நான் தான் கூட்டினேன். பெட்ரூம் யாருமே கூட்டலையா? நான் தான் கூட்டினேன். கூட்டினில பெட்டிக்கட்டில் இருந்துச்சப்போம். ஏ பெட்ரூம் இன்னும் யாருமே கூட்டல. நான் பெட்ஷீட் எல்லாம் மடிச்சு நான் பெட்ஷீட்லாம் மடிச்சு வச்சேன், எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சேன். ஆனால் நான் அம்மா இங்க லைட்டு காணும், ஸ்டாண்ட் சாஞ்சிருக்குல. ஆமா இந்த
இங்கே பார் தம்பி எப்படி டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. சரி விட, அதான் மட்டும் ரெண்டு லைட் இருக்குல்ல, அந்த லைட் என்ன பெரிய விஷயமா? பெரிய விஷயம் அதான் ரெண்டு ஸ்டுடியோ லைட் இருக்குல்ல, அந்த அட்டைக்கு கூட நான் கவலைப்படலக்க, திரும்ப செஞ்சிடும். அந்த அதுல ஒரு ஹோல்டர் இருக்கு, அது ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஹோல்டர் கஷ்டப்பட்டு எவ்வளவு ஒரு பிளான் போட்டு திருந்த தெரியுமா? திருடினியா? அப்புறம் ஐயோ திருடலாம், பாடிட்டு கேட்டுட்டோம். அதுவும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுலாம் கேட்கல, கேட்ட உடனே வந்தாங்க. அதான் ரெண்டு லைட் இருக்குல்ல, அப்புறம் ஏன் நீ இப்படி ஃபீல் பண்ற? அக்கா ரெண்டு லைட்டா இருந்தாலும் அது என் ஃபேவரட் லைட். ஃபேவரட்னா எல்லாமே லைட்டு லைட்டு தான், ஒரு பல்ப்பு போட்டு எல்லாமே எரிய தான் செய்யும். இப்போ நான் மேலே காட்டி ஏதாச்சும் எடுக்கிறேன்னா அப்போ அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அந்த அட்டையை கொஞ்சம் கட் பண்ணோன்னா கீ ஷாட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். One eternity later. எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நம்புறேன். அப்படி என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம கீழே இருக்கிற லைக் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் என்ஜாய் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணிருங்க. மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்போ தான் நீ எங்களோட வீடியோஸ்லாம் நீங்கள் மறக்காம பார்க்க முடியும். ஸோ இதே மாதிரி பிராங்க் வீடியோஸ், அதே மாதிரி வேறு ஏதாவது வீடியோஸ்க்கு நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்காக கண்டிப்பாக அந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சேனலில் என்னோடய ஆண்டியோட மொட்டைமாடி கார்டன் டூர் வரப்போகுதுங்க. அதை மிஸ் பண்ணாமல் நீங்களாக பாருங்கள். நீங்களும் ஏதாவது மொட்டைமாடி கார்டன் வச்சுருந்தீங்கன்னா அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டிப்ஸ் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி நெக்ஸ்ட் வீடியோவை மறக்காமல் பார்த்துருங்க. ஸோ இவ்வளோ தூரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.